முதல்ல என்னுடைய குரு, குருவின் குரு அனைவருக்கும் முதன்கண் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். முதல்ல இந்த ஏஎல்பி கத்துக்கிறதுக்கு வந்து இங்க நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் குரு அந்த டைம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 15 நாள்ல இவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 20 வருஷம் முன்னாடி பாரம்பரிய ஜோதிடம் கத்துக்க போனப்ப ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை எடுத்தோன்னே முதல்ல ஜாதகத்தை எழுதுறதுக்கு தான் சொல்லிடுறேன், அதுக்கே 7 நாள் ஆகும். அன்னைக்கு ஒரு 1950வது வருஷத்துல ஒருத்தர் ஜாதகத்தை எழுதணும்னா அன்னைக்கு பஞ்சாங்கம் கையில இருக்கணும், இருந்தால் மட்டுமே தான் எழுத முடியும். அதுல லக்னம் கால்குலேஷன் என்ன பாவங்கள் ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். நான் இந்த ஏஎல்பி ஜாதகம் வந்து நான் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆகஸ்ட் 10ஆம் தேதி கேள்விப்பட்டேன், 12ஆம் தேதி ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டோட ஜாதகத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து பார்த்தேன். அவனுக்கு வந்து 46 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகல, 10 வருஷமா அவன்கிட்ட எனக்கு கனெக்ஷன் இல்லை. உன் ஜாதகத்தை கொடுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப இப்ப D9 கரெக்டா ஓடிட்டு இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் வந்துட்டு சொன்னேன் இன்னும் 1 வருஷம் 1 மாசத்துல உனக்கு கண்டிப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி போக முடிஞ்சது இந்த நம்ம சாஃப்ட்வேர்னால. அப்ப நான் சொன்னேன் உனக்கு மார்ச் 2019ல இருந்து 2020க்குள்ள உனக்கு மேரேஜ் ஆகிருக்கணும், ஏன் ஆணுச்சுன்னு தெரியல உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டா அவன் சொன்னான், ஆமா எல்லாமே செட் ஆச்சு, பாண்டிச்சேர்ல ஜாதகம் செட் ஆச்சு, கடைசி வரைக்கும் போய் கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். சோ இது மாதிரி பின்னோக்கி போற விஷயங்கள் முன்னோக்கி போற விஷயங்கள் இதுக்கு நான் கேள்விப்பட்டேன். டைம் மிஷின் மாதிரி நம்ம சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 எனக்கு ஒரு பூரிப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் உதாரண ஜாதகத்துக்கு நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்க தான் எனக்கு பேசிட்டு இருந்தோம், 45 நாள் கால்குலேஷன் பண்ணும்போது என்னோட ஜாதகம் தான் நான் கொடுத்தேன், நீங்களே பலன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வந்தப்ப நீங்க எனக்கு ஒரு ஹிண்ட் ஒன்னு கொடுத்தீங்க, அதாவது இருதயம் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப எனக்கு வந்து இது ஒரு அலர்ட் மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன் இதை. ஸோ அன்னையிலேருந்தே கொஞ்சம் வாக்கிங் அதிகப்படுத்திக்கிட்டேன், ஃபுட் ஐட்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ஸோ எல்லாமே எனக்கு பண்ணிக்கிட்டேன். என்னோட ஜாதகம் கொடுத்தப்ப எனக்கு வந்து பயம்லாம் வரல, ஸோ நமக்கு ஒரு அலர்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அந்த மெண்டார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண, சிம்மம் ரங்கராஜன் சாருக்கு அவ்வளோ அழகா எனக்கு வந்து சொல்லித்தராங்க. சார் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் நான் சொன்னேன், சார் எனக்கு இதுவே பேசிக்கே இன்னும் சரியா கத்துக்கல, இன்னும் ஒரு தடவை புக் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க எதுக்கு இருப்போம், உங்க கை பிடிச்சி நாங்க விரல் பிடிச்சி நாங்க கரெக்டா எடுத்துட்டு போவோம்னு சொன்னா எனக்கு வந்து அப்பாவை பாக்குற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இதுல என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏஎல்பி ஜாதகத்துல முதல்ல என்னோட ஜாதகம் போத்து பாக்குறப்ப ஒரு 10 வருஷம் பேக் சைட்ல போனப்ப எனக்கு வந்து ஏஎல்பி வந்து மீன லக்னத்துல வந்துச்சு. அப்ப நான் ஒரு 4-5 பிசினஸ் பண்ண எல்லாமே பயங்கர லாஸ், லாஸ் என் கையில இருக்கிற அசட்ஸ் எல்லாம் போய் மைனஸ்ல போய் கடன்ல வந்துருந்துச்சு, எதனாலன்னு எனக்கு தெரியல. அப்ப ஒரு பாரம்பரிய ஜோசியர் சொன்னாரு, உங்களுக்கு வந்து சுக்கர தசை நடக்குது, உங்க ராசி அதிபதி குரு, குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது, அதனால உங்களது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. நான் எனக்கு உள்ள பல ஆராய்ச்சிகள் பண்ணி பாக்குறப்ப ஏன் நடந்துச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப குழப்பத்தை விட்டுட்டேன். இந்த ஏஎல்பியில வந்து பார்த்தோன்னா கரெக்டா எனக்கு அக்யூரசி 100% என் வாழ்க்கையில் இருந்த அக்யூரசி இந்த ஏஎல்பி ஜாதகத்துல எனக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எனக்கு அலாட் கொடுக்கறதுனால, அடுத்த 45 நாள் அலாட் கொடுக்கறதுனால எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு போக முடியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம்.